புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சிங்கத்திடம் இரையாவது மானின் விதியாக இருந்தாலும் அதனை முறியடிக்க வேகமாக ஓடும் கால்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் அனைவருக்கும் விதியை வெல்ல வாய்ப்புகள் வழங்கப்படும். அதனை சரியாக பிரயோகித்தாலே போதும், நிச்சயம் ஒரு நாள் வெற்றி கனியை எட்டி பிடிக்க முடியும். அதற்கு உங்களுக்கு வழித்துணையாய் இருப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிபுணர் திரு பாலா ஏ ஸ்ரீனிவாசன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம். ஓம் குரூம் நம பராய கோப்திரே நம மற்றும் எனது அஸ்தான குருவான டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம், தேதியும் வந்து 27 வந்து 2+7 9 9 அப்படின்னாலே வந்து முருகர், முருகர்னா வந்து வாஸ்து, வாஸ்துனா வாழ்க்கை. இந்த வாஸ்துவிற்கு அடிப்படையாக கட்டமைப்பு அமைத்து கொடுத்த எங்கள் ஆண்டாள் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு அகில இந்திய அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைத்தமைக்காக இன்று எங்களது நந்தனம் அலுவலகத்தில் முதல் 100 பேருக்கு கோமதி சக்கரம், 9 கோமதி சக்கரம் வழங்கப்பட இருக்கின்றது. மற்றும் முதலில் வருவர் 500 பேருக்கு காரிய சித்தி ஆஞ்சநேயர் இந்த படம் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த படத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஆஞ்சநேயரோட வாலில் வந்து பொட்டு வச்சு யார் வந்து 41 நாள் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். அதுவும் குறிப்பாக இந்த படம் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா, காஞ்சி மகா பெரியவாளால் அருளப்பட்ட ஒரு படம். 41 நாள் அவங்க வணங்கி வடமாலை சாற்றி அவர்களுடைய அந்த காரியம் பூர்த்தியாகும் பொழுது அவர்கள் நினைத்தது நடக்கும். ஜெய் ஸ்ரீ ராமஜெயம். அனுமனை வழங்கினால் ஜெயம் நிச்சயம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நிறைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க, பிரேமலதா. பிரேமலதாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சார், இப்ப கொழுந்தனாருக்கு திருமண தடை இருக்குங்க சார், அதை பத்தி தான் கேட்கலான்னு கூப்பிட்டுருக்கேங்க சார். ஓகேம்மா. அம்மா, திருமண தடை அப்படின்னா வந்து உங்களுடைய தென்மேற்கு மற்றும் வடமேற்கு மூலையில பாக்கணுமா? அங்க என்னமா வச்சிருக்கீங்க, அங்க என்னமா இருக்கு? சார், நாங்க வந்து அவங்க வந்து உடம்பாட்டிங்க சார், கொழுந்தனார் இருக்கிறது. தென்மேற்கு மூலையில வந்துங்க சார், வேற எதுவுமே நீங்க துவைக்கிற இது மட்டும்தான் இருக்குங்க சார். திருமணம் நிச்சயமா நிறைவேறுமா? திருமணம் நிறைவேறுவதற்கு நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு கோவில் அப்படின்னா துர்கையை வழிபடுங்கம்மா. துர்கையை வழிபடும் பட்சத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும்மா. நன்றிமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? லதா பேசுறேன் மேடம். லதாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து. சொல்லுங்க லதாமா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். கடன் பிரச்சனை இருக்கு சார், கடன் பிரச்சனை இருக்கு. ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டோம், சொந்தக்காரங்க கிட்ட வாங்கி கொடுத்துட்டோம் சார். அவங்க எல்லாம் ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால தர முடியல, என்ன பண்ணதுன்னு செய்ய முடியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். லதாமா, உங்களுடைய வடகிழக்கு பகுதியில வந்து படிக்கட்டு டாய்லெட் ஏதாவது வச்சிருக்கீங்களாமா? நம்ம வாடகை வீடு இருக்கோம் சார். வாடகை வீட்டுல இருக்கீங்களா? அம்மா, நல்ல ஒரு வடகிழக்கு வீடா பார்த்து செல்லுங்கம்மா. நீங்க வந்து திருவொற்றியூர் தாயை வந்து நீங்கள் வந்து வணங்குங்கம்மா. திருவொற்றியூர் தாயை வணங்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வடகிழக்கு வீடு கிடைக்கும். அப்படி நீங்கள் வடகிழக்கில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அங்கே பணம் பிரச்சனை எதுவும் இருக்காதும்மா. நீங்கள் அங்கே அந்த வீட்டுக்கு போகும் பட்சத்தில் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்கம்மா. நன்றிம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? சொன்ன மாதிரி வந்து உங்களுடைய தென்மேற்கும் வடமேற்கும் பகுதியும் முதல்ல பார்க்கணுமா? அங்கே உங்கள் வீட்டில் வந்து என்ன இருக்குமா தென்மேற்கில்?
தென்மேற்குல டாய்லெட் போட்டுட்டோம் சார். அதை முதல்ல மாத்தணுமா? தென்மேற்குல டாய்லெட் வரக்கூடாதுமா? அதை முதல்ல மாத்தி நீங்க வடமேற்குல மாத்துங்கம்மா. உங்க மகனுக்கு திருமணம் நிச்சயமாக நிறைவேறும்மா. நீங்க அவருக்கு திருமணம் நிறைவேறுவதற்கு அந்த காரிய சித்தி ஆஞ்சநேயர் இப்ப நான் படம் காமிச்சிடலாமா? அவரை வணங்க சொல்லுங்க. ஆஞ்சநேயர் என்றாலே மகிழ்ச்சி. நிச்சயமாக அவருக்கு நல்ல ஒரு வரன் கிடைத்து நல்லபடியா அவர் வாழ்வாருமா? நன்றிமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? யாரு பேசுறீங்க? வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்க. யாரு பேசுறீங்க? வணக்கம். ஓகே சார், பொதுவாகவே ஆஞ்சநேயர் அப்படிங்கும் போது பெண்கள் வந்து அவ்வளவா கூட கிட்ட போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு சார். பெண்களும் இந்த காரியசித்தி ஆஞ்சநேயரை வழிபடலாமா? நிச்சயமாக வழிபடலாம். இந்த காரியசித்தி ஆஞ்சநேயர் அனைவருக்குமான ஒரு ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் என்றாலே மகிழ்ச்சியுமா? ஆஞ்சநேயர் என்றாலே செல்வம். ஆஞ்சநேயர் என்றாலே சகல சௌபாகியம். ஆஞ்சநேயரை வணங்கும் பட்சத்தில் சகல சித்தி பெற்று நாம் சந்தோஷமா இருப்போமா? ஓம் ஹனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ மாருதி பிரச்சோதியா. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். வெரி குட் மார்னிங் அம்மா. யார் பேசுறீங்க? ராஜேஸ்வரி மேடம், மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். ராஜிமா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம் சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். வீடு வந்து கிழக்கு வாசல் சார். எனக்கு வந்து சரிங்கம்மா, வடகிழக்கு மூலையில வந்து செப்பி டேங்க் இருக்கு எனக்கு வந்து. சரிங்கம்மா. அந்த வீடு நான் விக்கணும். அந்த வீடு வந்து சரி பண்றதுக்கான சூழ்நிலை எனக்கு இல்ல சார். விக்கணும் முயற்சி பண்றேன், அது முடியவே மாட்டேங்குது சார். அம்மா நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உங்களுக்கு தீர்வு, வடகிழக்குல காலியா வைங்கம்மா. வடகிழக்குல செப்டிக் டேங்க் வரக்கூடாது. நீங்க வடமேற்குல போடும் பட்சத்தில் வீடு வந்து சீக்கிரம் வந்து வித்துருவோம்மா. நன்றிம்மா. சார், வாஸ்து அப்படிங்கறது ஒரு மேக்ஸ் டேபிள்ஸ் மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் தானே? அப்போ மற்ற வாஸ்துக்கும் உங்களுடைய ஆண்டாள் வாஸ்துக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுடைய தனித்துவம் என்ன சார்? அம்மா இதில் ஒரு விஷயம் என்னென்னாமா, பிற வாஸ்து பற்றி நான் வந்து இங்கே எப்படின்னா அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் சொல்ல விரும்பலை. பட் ஆண்டாள் வாஸ்து அப்படின்றத வந்து ஒரு தனித்துவம் இருக்குது. எப்படின்னா நீங்கள் வாஸ்துவை பற்றி ஒரு 5000-6000 புக்கு வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் எங்கள் ஆண்டாள் குழுமத்தின் தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபைடாக இந்த வாஸ்துவை வந்து அமைச்சிருக்காரு. 6 விதிகள் தான்மா இதில். நம்பர் 1, மேற்கும் தெற்கும் பார்த்தீங்கன்னா மேடாக இருக்கணும், வடக்கும் கிழக்கும் பள்ளமாக இருக்கணும், வடக்கும் கிழக்கும் வந்து காலியாக இருக்கணும், காலி இடங்கள் அதிகமாக இருக்கணும், வாசல் உச்சத்தில் இருக்கணும், படியோ லிஃப்டோ அது வந்து சரியான இடத்துல இருக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இல்லை வாங்கக்கூடிய மனை சதுரம் மற்றும் செவ்வகமாக இருக்கணும். அப்புறம் தெருக்குத்து தெருப்பார்வை இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் இந்த 6 ரூல்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா வாஸ்து முறைப்படி அவர்களுக்கு வீடு அமைஞ்சா மாதிரி தான். ஸோ வேறு எதுவுமே வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சிம்பிளிஃபைடு ஒரு 6 ரூலை ஃபாலோ பண்ணுறவங்க வாஸ்து முறைப்படி சரியாக அமைக்கப்படும். இந்த 6 ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், எல்லாருமே சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? ஓகே சார், இப்போ வந்து எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கணும். ஏன்னா எல்லாருமே தேடி ஓடி அலையிறது வந்து வெற்றிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் சார். வெற்றி கிடைக்கணும்னா உங்களுடைய ஆண்டாள் வாஸ்து அதற்கு கை கொடுக்குமா? வெற்றி கிடைக்க இப்போது வெற்றினா இப்போ எல்லோரும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவை பணம. அந்த பணம் கிடைக்க ஒரு எளிய வழி, நான் ஆல்ரெடி ஒரு காலர்கிட்ட சொன்ன மாதிரி தான், வடக்கும் கிழக்கும் அவர்களுக்கு தெரு அமைந்தால் வடகிழக்கில் செப்டிக் டேங்க்கோ இல்லை டாய்லெட்டோ பூஜை அறையோ ஒரு கொடவுனோ ஸ்டாக் பண்ணி வைக்காமல் அந்த இடம் வந்து காலியாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து மேடெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருந்தால் அந்த வீட்டிற்கு பண வரவு நிச்சயம் கிடைக்கும், வெற்றி மேல் வெற்றி குவியும். வடகிழக்கு மூலை சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். வடகிழக்க சரியா வச்சாலே போது கீழே இருக்கிற வாழ்க்கையை மேல தூக்கி நிறுத்த முடியும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? பாப்பா நாட்டுல மலர் பேசுறமா. மலரம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். ஆமாமா, 10 ரூபா வீட்டுல வசூல் வருமானம் வந்தாலும் 20 ரூபா வீட்டை விட்டு போகுதுமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா இதுக்கு தீர்வு வந்து ஒரே ஒரு விஷயம்தாம்மா, உங்களுடைய வடகிழக்கு மூலையை தான் பார்க்கணும். பணம் வந்து உங்களுக்கு வெளியே போகுது அப்படின்னா வடகிழக்கு மூலையில உங்க வீட்டுல என்னமா இருக்கு? வடகிழக்கு வந்து ஒண்ணுமே இல்ல, ஒரு சாமி ரூம் இருக்கு, ஒரு வால் மாதிரிதான் வீடு கட்டியிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல சார். அம்மா உங்களுடைய வடகிழக்கு மூலையை முதல்ல பார்க்கணும், ஏன்னா பணம் வரவு அதுதான்மா முதல்ல. பூஜை ரூம் வந்து வடகிழக்கில் வைக்காதீங்கம்மா, தென்கிழக்கில் வைக்கிறது சிறந்ததும்மா.
உங்கள் பூஜை ரூமை தென்கிழக்கில் வைப்பது உங்களுக்கான பணவரவை ஈர்த்து கொடுக்கும். தென்கிழக்கில் வைப்பதற்கான ஒரு பெரிய தாத்பரியமாக இருக்குமா வாஸ்துவில். அதனால் உங்கள் பூஜை ரூமை இன்றைக்கி அங்கே மாற்றுங்க. வடகிழக்கை வந்து காலியாக வச்சுக்கோங்க, சுத்தமாக வைங்கம்மா. உங்களுக்கு பணவரவு நிச்சயம் கிடைக்கும்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. கேட்டிருக்கீங்க, முதல்ல வந்து உங்களுடைய பையனுக்கு திருமணம் ஆகணுமா, ஆன உடனே உங்களுக்கு வீடு கிடைக்குமா? உங்கள் பையனுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முதல்ல வந்து உங்களுடைய தென்மேற்கு மூலையும் வடமேற்கு மூலையும் முதல்ல பாருங்கம்மா. இது ரெண்டும் கவனித்தாலே உங்கள் பையனுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிரும், வீடு தன்னால் வந்து சேர்ந்துடும். வாஸ்து முறைப்படி உங்களுக்கு வீடு நிச்சயம் வரும். உங்களோட தென்மேற்கு மூலையோ இல்லை வடமேற்கு மூலையிலையோ என்ன வச்சுருக்கீங்கம்மா? நீங்கள் என்ன இருக்குங்க செல்விமா? சார் இப்ப கேட்டார் இல்ல, தென்மேற்கு மற்றும் வடமேற்கு. வடமேற்குல என்ன வச்சிருக்கீங்க செல்விமா? வடமேற்குல வந்து சின்னதா இருக்கு, அதுல வேற ஒண்ணும் இல்ல, பழைய சாமான்களை போட்டு வச்சுக்கோ. அம்மா, அந்த இடம் வந்து ஒரு கோடவுன் மாதிரி இருக்க கூடாதுமா? அது வந்து ஒரு அங்க வந்து டாய்லெட்டும் இருக்கணும், இல்ல அந்த வடமேற்கு மூலை குறிப்பாக திறந்திருந்தால். இன்னொரு ஒரு விஷயம், வடமேற்கு மூலை திறந்திருந்தால் செல்வ வளம் வரும்மா. அதனால் அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. முக்கியமாக டாய்லெட் இருந்ததுன்னா திறந்து வைங்கம்மா. நல்லதும்மா, நன்றிம்மா. சார், எங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னாக்க, நாங்கள் ஜோசியம் பார்க்கணுமா, ஜாதகம் பார்க்கணுமா, இல்லை உங்கள் வாஸ்து பார்க்கணுமா? அம்மா, நான் வந்து ஜோசியம் ஜாதகத்தில் அந்தளவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இல்லை. பட் வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அந்த வீட்டினுடைய அமைப்பு தென்மேற்கு மற்றும் வடமேற்கு, அவர்களுக்கு காதல் திருமணமா, இல்லை வந்து வீட்டில் பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணதா, இல்லை எந்த மாதிரி கல்யாணம் அப்படின்றது தெளிவாக சொல்லலாம். இல்லை அவங்க எப்படி வாழறாங்க அப்படின்றது வாஸ்து முறைப்படியே அவர்களுடைய வீட்டை பார்த்தால் தெளிவாக கூற முடியும். ஓகே, ஜாதகம் வாஸ்துவில் பிரதிபலிக்கும், வாஸ்து ஜாதகத்தில் பிரதிபலிக்கும் அப்படின்னு நல்லாவே புரியுது சார். இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க சார்? ஆஸ் அ ஐயப்பா டிவோட்டி, ஒரு சின்ன விஷயம். அடிக்கடி வந்து சபரிமலைக்கு வந்து ஐயப்பனை பார்க்க போவோம் அவர்களுடைய தரிசனத்துக்காக. ஒரு சின்ன விஷயம், எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் அங்கே போகும் பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 1 செகண்ட் அல்ல 2 செகண்ட் தான் வந்து ஐயப்பனை நேரில் காணக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். கலியுக கடவுள் அவர் அந்த ஒரு செகண்ட் 2 செகண்ட் இல்லாமல் நிறைய நேரம் பார்க்கணும். அவரை நின்று தரிசிக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் யாரெல்லாம் வந்து கிடைக்கணும்னு நீங்கள் ஏங்குறீங்களோ. ஒரு சின்ன விஷயம், அங்கே போன உடனே அஷ்டாபிஷேகம் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஐயப்பனுக்கு. அது நம்மளே வந்து அங்கே நின்று பார்க்க முடியும். அதை டோக்கன் வாங்கணும். அங்கே டோக்கன் வாங்கி அங்கே ஐயப்பனுடைய எதிரையே நின்று அரை மணி நேரம் அங்கேயே நிற்கலாம். நின்று ஐயப்பனை கண்குளிர தரிசிக்கலாம். இது எத்தனை பக்தர்களுக்கு தெரியும் என்று தெரியவில்லை. அதனால் எல்லா ஐயப்ப பக்தர்களும் அடுத்த முறை, அதாவது மண்டல சீசன் இல்லாமல் மற்ற நேரத்தில் செல்லும் பக்தர்கள், இது நிச்சயமாக உதவும். அஷ்டாபிஷேகம் மற்றும் கலபாபிஷேகம். கலபாபிஷேகம்னா வந்து சந்தனத்தில் பண்ணுறது. நீங்கள் எடுத்துக்கொள்ளும், நீங்களே உங்கள் பொருள் எடுத்துகிட்டு போகலாம். பஞ்சாமிரதமோ இல்லை பாலோ இல்லை பன்னீரோ நீங்களே எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய் நீங்கள் விரதமிருந்து எடுத்துக்கொண்டு செல்லும் அந்த பொருட்கள் ஐயப்பனிடம் சேர்த்து அவருக்கு அபிஷேகம் செய்து உங்களுக்கு திருப்பி தரப்படும். அதனால் அந்த விஷயம் ஒரு புனிதமான விஷயம். நீங்கள் போய் அதில் கலந்துக்கலாம். அரை மணி நேரம் ஐயப்பனை கண் குளிர தரிசிக்கலாம். ஹரிஹர புத்திரனை மனதார ரசித்து தரிசிக்க பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேரணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? திருவள்ளூர்ல இருந்து பரமேஸ்வரி பேசுறேங்க. சொல்லுங்க அம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார். அம்மா சொல்லுங்க. ஹலோ, வீட்டுல பசங்களுக்கு குழந்தைங்க சார். அம்மா உங்க புரியலம்மா, உங்க வாய்ஸ் புரியல. குழந்தைங்களுக்கு பசங்க இல்ல சார். அம்மா பசங்க இல்லையாம்மா? ஆமா சார். அம்மா இதுக்கும் வந்து ஒரே தீர்வு தான்மா, உங்களுடைய தென்மேற்கு மூலையை தாம்மா கவனிக்கணும். உங்களுடைய தென்மேற்கு மூலையில வீட்டில் என்னம்மா வச்சிருக்கீங்க? படி வச்சிருக்கேன் சார். ஓகே, வெளி மூலையாம்மா? ஆமா சார். அம்மா நாங்கள் சொல்லும் இந்த வாஸ்து முறைப்படி வெளி மூலையில் படி நார்மலி எப்பவுமே இருக்கக்கூடாது. ஆனால் அது இருந்தாலும் வந்து ஓகே தான். ஆனால் அந்த படி வெளி மூலையில் இருக்கிறதுக்கு பதிலாக மேற்கு நடுப்பகுதியில் இருக்கும் பட்சத்தில் வீட்டில் அனைத்து செல்வ வளங்களும் வந்து வரும்மா. அதன் மூலம் குழந்தை வரல அப்படின்னா, இப்போ நான் இந்த
ஆஞ்சநேயரை காமிச்சிடலாமா? காரியசித்தி ஆஞ்சநேயர், இவரை வணங்கும் பட்சத்தில் நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்குமா? நன்றிமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? நாங்கள் திண்டுக்கல் இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கங்க, என் பேர் ராஜாராம். ராஜாராம், சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எனக்கு வந்துங்க, நம்ம புது வீட்டுலதான் குடியிருக்கிறேன். சரிங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே வந்து எனக்கு வீட்டுக்காரமாவுக்கும் உடம்பு நல்லா சரியில்லாம போயிருது. பொண்ணுக்கு திருமணம் தடையாவே இருந்துட்டு இருக்கு. நான் 15 வருஷமா இந்த வீட்டுல இருக்கிறேன். ஓகே ஐயா, உங்களுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா உங்க தென்கிழக்கு மூலையில என்னையா இருக்கு? தென்கிழக்குல வந்து நான் அக்னி மூலையில சமையல் ரூம் தான் போட்டிருக்கிறேன். ஓகே, வெளியில என்ன இருக்குன்னு பாக்கணையா முதல்ல? ஏன்னா தென்கிழக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டினுடைய பெண்கள் மிக மிக ஆரோக்கியமாக இருப்பாங்க ஐயா. ஸோ உங்களை தென்கிழக்கு மூலையை கவனிக்கணும். மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்க கூப்பிடுங்க. ஏன்னா அதை வாஸ்து முறைப்படி முதல்ல பார்க்கணும். அந்த வீட்டினுடைய பெண்கள் தாங்க முதல்ல வந்து வெற்றி. அவங்க சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் அனைத்தும் சரியாக போகும் அந்த வீட்டில். அழைப்பிற்கு நன்றி. சார், நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், மிக்க நன்றி. நன்றி. ஸ்ரீமத்ய விஷ்ணு சித்தாரே மனநோந்தன் ஹேதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றிகள். வணக்கம். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.